கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது தெரியும் தொழுத்து தொழுத்து வளர்ந்துட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு அடி வைக்க வைக்க வைக்கவே வழுக்கிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோனாக்கா வயநாட்டில் தான் இருக்கோம். ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவே பார்த்துருப்பீங்க, வயநாட்டில் ஒரு வீடியோ போட்டுருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ அதில் வந்து நம்ம வந்து மலையிலேயே அந்த பாதையெல்லாம் வழுக்கிற பாதையெல்லாம் கடந்து இங்கே வந்திருப்போம். ஸோ அங்கே தான் இது தொடக்கம். மேலே தான் வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து கீழே இருந்து பார்த்தேன். ஸோ மேலே ஏறி ஏறி போயிட்டுருக்கேன். இந்த சுற்றிலுமே வந்து காஃபி எஸ்டேட் தான். அதுக்கப்புறம் இந்த பாதை வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நடக்கும்போது காலை கூட வைக்க முடியல, அவ்வளோ வழுக்குது. அந்த லெவலில் வந்து பாசி பிடிச்சிட்ருக்கு. அந்த மண்ணு கூட அவ்வளோ கிரிப் இல்லை. பாருங்க கால் பாருங்க, அங்கே வரைக்கும் டாப் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிக்கலாம். அங்கேருந்து பார்க்குறது பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுமா? அந்த வயநாடு ரைடு ஃபுல்லாகவே மழை தான், மழையிலே தான் ஓட்டிகிட்டு வந்தேன். இந்த வியூ மட்டும் பாருங்கள். இந்த ஒரு காருங்க இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க, மேலே வருது அது. கீழேருந்து ஒரு கார் வந்துட்டுருக்கு. அந்த பாதையில் பைக்லேயே வர்றதுக்காகல அவங்க வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருங்க, ட்ரை பண்ணுறாங்க, இந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் போகிறாங்க. கடைசியில் வந்து ஒரு இடத்துல நம்ம மாட்டணும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து தெரியும் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போயிட்டாங்கனால எடுத்துகிட்டு வர முடியல. நம்ம பைக்குன்றதுனால அடித்து பிடிச்சி மேலே வந்துட்டோம். எங்கெங்கெல்லாம் வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துலலாம் கட்டியிருக்காங்க. நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் நடக்கிறேன். இது வேறு கொஞ்சம் செங்குத்தாக இருக்கேன். மலை மேலேனா கூட இந்த மழையெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வழுக்கல் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா ஏறிடலாம். ரொம்ப மேலே அப்படியே செங்குத்தாக இருக்குது, அது இல்லாமல் வேறு ஃபுல்லு வழுக்கலாக இருக்கா, நடக்கிறதுக்கே முடியல, அப்படியே வரும். ஃபுல் காலெல்லாம் வழுக்குது. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏறிட்டே இருக்கேன். ஆனால் வழியிலெல்லாம் சூப்பர் காட்சிகள், சரௌண்டிங் சுற்றிலுமே வந்து சூப்பர் காட்சிகள். அப்பா எங்க நடக்கும்போதே இவ்வளோ வழுக்குது. அட்டமால வியூ பாயிண்ட் வராம மாதிரி இருக்கு, ஃபுல்லு மிஸ்ட்டு தான். இவ்வளோ தூரம் வந்திருக்கு, நல்லா இருக்கு காட்சி. கொய்யா மரம் இருக்குது, கொய்யாக்கா இருக்காது, இங்கே இருக்கிறவங்களே சாப்பிட்றாங்க. எல்லாம் பிஞ்சு தான் இருக்குது. வியூ பாயிண்ட் அட்டமலை மிஸ்ட் ஆல்மோஸ்ட் கவர்டு. ஒரு வழியாக வியூ பாயிண்ட் கிட்டே ரீச் ஆகியாச்சு. அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தான் நின்று வியூ பார்க்கணுமா இருக்குது. ஓ இந்த ஜாக்கெட்டு ரெயின் ஜாக்கெட்டெல்லாம் போட்டு பைக் ஜாக்கெட்டெல்லாம் போட்டு வரத்துக்குள்ளே எப்பா மேலே ஏறும். எங்கெங்கேயோ இருக்கு வழி. மழைக்கு பாருங்கள் எங்கே போட்டிருக்காங்க, எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு, பாருங்க வியூ. வைங்க அலையில்லாத அழி வண்ணம் முகிலில் அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்பா.
ஓகே இர்ஃபான், see you. காணா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கேன். மழை பெய்ஞ்சிட்டே தான் இருக்குது. அதே பாதையில் தான் நடந்து போகணும். இந்த பாதையில் இப்போ நடந்து போகிறது ரொம்ப பயமாக இருக்குது. முதல் வாட்டி இந்த க்ளவுஸ் கீழே இருந்துச்சா சரியே சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமும் மறுபடியும் இன்னொரு வாட்டி விழுந்து செம கடுப்பு. இங்கே வேற நானே நடக்க முடியாமல் நடந்துட்டு போயிட்டே இருக்கேன். அதில் வேற இது விழுந்து விழுந்து கீழே குடிஞ்சு எடுக்கிறதுக்கு எங்கே வலிக்கிட்டு போயிடுற மாதிரியே இருக்கு. நீங்கள் நடக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு, ஹைவேல நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பார்த்து பார்த்து தான் இந்த சைடு லேன் மாறணும், இந்த பக்கம் மாறணும். இல்லைன்னு வச்சுக்க கொஞ்சம் கால் மிஸ் ஆகி வச்சுன்னா கீழே இருந்து அப்படியே ஜரக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கீழே டீப்பாக கீழே இறங்குது. ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரைடு கிளம்பலான்னு போட்டதற்கு தெரிய மழை வந்து ஆரம்பிச்சு விட்டது. இந்த வாட்டி வந்து அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, எப்பவுமே வந்து இந்த மாதிரி பாதையில் போகும்போது இந்த தண்ணி மேலே போயிட்டால் கூட நம்மளுக்கு வழுக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் கிரிப்னஸ் அந்த இடத்துல கிடைக்கும். இந்த தண்ணி தவிர்த்து இந்த பக்கம் இருக்கிற அந்த நிலப்பரப்பு இருக்குது பார்த்திங்களா, அது மேலே போகணும்னா ரொம்ப வழுக்கு கீழே விழுந்துடும். எப்பவுமே நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஓடிடுச்சுன்னா அது மேலே போங்க, ப்ராப்ளம் இல்லை. லெஃப்ட் சைடெல்லாம் போக முடியாது, தண்ணி எங்கே போதோ அதனால தான் போய் ஆகணும். இல்லைனாக்கா கீழே விழுந்துருவேன். இப்பயே தள்ளி தள்ளி விட்டுருக்கேன்னா ஒரு வழியாக அந்த தடைகளெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நிலப்பரப்புக்கு வந்துட்டு வறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான்.